இன்சொல் அமுது. வழங்குபவர் த. ராமலிங்கம் அவர்கள். உடல் மொழி அப்படின்ற இந்த ரெண்டு சொற்கள், உடல் மொழி, இந்த ரெண்டு சொற்கள் சேர்ந்து உடல் மொழின்னு ஒரு சொல்லா தமிழில் இப்போ பயன்படுத்தப்படுது. ஆங்கிலத்தில் இதை பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. பாடி லாங்குவேஜ் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியுது. உடல் மொழின்னா இப்போ தான் அறிமுகமாகுது அந்த சொல் தமிழில். அது உடல் மொழின்னா என்ன? உடல் மொழி பேசுமா அப்படின்னா உடல் மொழி பேசும். எப்போ? நான் என்ன நினைக்கிறேன், நான் எப்படி செயல்பட விரும்புகிறேன் என்பதை என்னுடைய உடல் அசைவுகள் அடுத்தவருக்கு காட்டிவிடுகின்றன. இது பெரிய ஆராய்ச்சியாக சொல்லுகிறார்கள். நான் தைரியமாக இருக்கிறேனா, பயமாக இருக்கிறேனா, நம்பிக்கையுடன் இருக்கிறேனா, இல்லை நான் தோத்துருவேன்னு அச்சத்தோடு இருக்கிறேனா, இந்த உணர்வுகளை என்னுடைய அங்க அசைவுகள் காட்டுகின்றனன்னு சொல்லுகிறார்கள். இப்போ ஒரு இன்டர்வியூக்கு ஒரு பையன் போகிறான் வைங்க. அந்த இன்டர்வியூவில் கேள்வி கேட்குறதுக்கு ஒரு 3-4 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒரு பெரிய மேசையில் 4 நாற்காலிகள் போட்டு 4 பேர் அமர்ந்திருப்பாங்க. எதிரில் ஒரே ஒரு நாற்காலி இருக்கும். இப்போது இன்டர்வியூக்கு போகிறீங்க நீங்கன்னு வைங்க. நேர்காணல், வேலைக்கான நேர்காணல், அல்லது மேல் படிப்புக்கான நேர்காணல், அல்லது பதவி உயர்வுக்கான நேர்காணல், ஏதோ ஒன்று. இப்போது அந்த அறையில் நீங்கள் நுழைஞ்சதுலேருந்து, நாற்காலியில் உட்கார்ந்ததில் இருந்து, எதிரில் இருக்கக்கூடிய மேசையில் கையை எப்படி வைக்கிறீங்கன்றதுலேருந்து, உட்கார்வது எப்படி, நிமிர்ந்து உட்கார்ந்திருக்கிறீர்களா, கூண் போட்டிருக்கிறீர்களா என்பதிலே இருந்து இந்த 4 பேரும் உங்களை எடை போடுவார்கள். இதுவரையில் ஒரு வார்த்தை பேசக்கூட இல்லை, கேள்வி பதில் ஆரம்பிக்கவில்லை. ஆனால் நிற்பது, நடப்பது, அமர்வது, என் கை கால்களை, என் கண்களை எப்படி வைத்துக் கொள்கிறேன், கண்களை சுழல விடுகிறேனா அல்லது எப்படி, இதெல்லாம் உடல் மொழியாக கவனிக்கப்படுகின்றன இன்று. இந்த உடல் மொழி வளரக்கூடிய இளைஞர்கள் மிக கண்டிப்பாக உணர்ந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுன்னு சொல்கிறார்கள். எந்த இடத்துக்கு போனாலும் நான் எப்படி நடந்து கொள்கிறேன், நான் மன தைரியமாக இருந்தால் எப்படி நடந்து கொள்கிறேன், மனம் பயத்துடன் அச்சத்தை உள்ள அடக்கிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கிறேன், இதை இந்த பாடி லாங்குவேஜ் காட்டுகிறது என்று சொல்கிறார்கள். நகத்தை கடிப்பது, உடனே பொது இடங்களிலே இந்த ரொம்ப அசதியாக இருந்தால் கொட்டாவி விடுறது, தும்முவது, இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியவைன்னு பேசுகிறார்கள். நிறைய பெரியவர்கள் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய இடத்திலே நான் சாப்பிட்டு விட்டு உடனே எழுந்திருப்பது என்பது அநாகரிகமானது என்கிறார்கள். இப்போ என்னுடைய சொற்கள் தான் நான் யார் என்பதை காட்டும் என்பது அல்ல, என்னுடைய உடல், என்னுடைய அங்க அசைவு இது காட்டுகிறது. அப்போ இதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, என்னுடைய நடை, என்னுடைய பார்வை, நான் அமர்வது, எவ்வளவு தைரியமாக பேசுகிறேன் என்பதெல்லாம் என்னுடைய பெர்சனாலிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுகிறமே தோற்றம், அதை நிர்ணயம் செய்கிறது. இந்த உடல் மொழி என்பது இன்றைய நிலையிலே உலக அளவிலே வளர்ந்து வளரக்கூடிய ஒன்று. இதை அனைவரும் உணர்ந்து கொண்டு இந்த உடல் மொழியினுடைய தேவைகளை கற்றுக்கொண்டு செயல்படுவது அவசியமாக இருக்கிறது. இன்சொல் அமுது. வழங்கியவர் த. ராமலிங்கம் அவர்கள்.